வணக்கம். நெருப்பு தமிழன். எல்லாருமே நடைமுறை வாழ்க்கையை பற்றி நம்ம யாருமே பேசுறது கிடையாது. அவன் சம்பாதிக்கிறான், இவன் சம்பாதிக்கிறான், அவன் வெளிநாட்டுக்கு போறான், இவன் வெளிநாட்டுக்கு போறான். இதைத்தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரன் 10 வீடை கட்டிட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் 10 இடம் வாங்கிட்டான், எதிர்த்த வீட்டுக்காரன் எங்க பார்த்தாலும் இடம் வாங்கி போட்டிருக்கிறான், எங்க பார்த்தாலும் வீடு வாங்கி வச்சிருக்கிறான், இந்த வீட்டுக்காரன் இவ்வளவு நகையை சேர்த்து வச்சிருக்கிறான், அந்த வீட்டுக்காரன் இவ்வளவு நகையை சேர்த்து வச்சிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு மோகம்னு சொல்லலாம், ஒரு போட்டி போறாமை என்றும் சொல்லலாம். ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிறவன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்த முடியல, அவன் ஏன் அழிஞ்சு போறான், ஏன் நாசமா போறான்? இப்போ ஒரு காலங்களில் 500 ரூபாய்ங்கிறது சம்பளம் வாங்கிறது பெரிய விஷயமா இருந்தது. இன்னைக்கு சராசரியான சம்பளம் 500 ரூபாய் அப்படிங்கிறது சாதாரணமாக ஒரு சித்தாள் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் இன்றைக்கி வந்து 400-500 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. இதே இது ஒரு கட்டிட வேலைக்கு போகிற நிமிந்தாள்னு சொல்லும்போது அவங்க ஒரு 600, கொத்தனார் வந்து 800-1000, சில இடங்கள் 1100-1200 வாங்குறாங்க. ஒரு காலங்களில் அந்த பரோட்டா போடுறவங்கள்லாம் வாங்கின சம்பளம் ஒரு காலங்களில் ஒரு 100-120 இருந்தது, இன்றைக்கி 500-600 சாதாரணமாக போயிடுச்சு. இதே மாதிரி ஒரு சமையல் மாஸ்டர் ஒரு காலத்தில் 100-150 வாங்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி 500-600 1000 வரைக்கும் வாங்குறாங்க. அதே மாதிரி இப்போ நான் சொல்கிற காலம், இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் போடுறாங்கல்ல, இந்த சைனீஸ் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் காலையில் ஃபாஸ்ட் ஃபுட் மாஸ்டர், இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் 100-150 இன்றைக்கி வந்து சராசரியாக 1000. இப்போ இது நான் சொல்கிறது சாதாரணம். ஊரில் ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிடணும், அப்படின்னு சொன்னால் ஒரு எலக்ட்ரீஷியன் ஒரு காலத்தில் 50 ரூபாய்க்கு பல்பு மாட்டியிருப்பார், டியூப்லைட் மாட்டியிருப்பார். இப்போ 500 ரூபா கொடுத்தாலும் 1000 ரூபா கொடுத்தாலும் அவன் அவ்வளோ சீக்கிரத்தில் வர்றதில்லை மாட்டுறதுக்கு. இப்போ அந்த அளவிற்கு வந்து ஊரில் ஒரு சாதாரண ஒரு சின்ன வேலையை தொட்டாவே இன்றைக்கி ஒரு 2000 ரூபாய் சராசரியாக வாங்கக்கூடிய நிலை இருக்குது. அதில் நேர்மை அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். உள்ளூரில் ஒரு கட்டிட வேலை செய்யக்கூடிய ஒரு கொத்தனாரும் ஒரு வீடு எடுத்தாருன்னா சராசரியாக அவர் வந்து அவருக்கு ஒரு சம்பளம் 1000 ரூபாய் வச்சாலும், அந்த மேஸ்திரிக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பளம் வச்சாலும், கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு 700-800 ரூபா வச்சாலும், ஒரு கட்டிடத்தில் ஒரு வேலையை முடிக்கும்போது அவருக்கு சராசரியாக ரொம்ப, அதாவது நான் சொல்கிறது பிலோ ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தாலுமே ஒரு 50,000 ரூபாயிலிருந்து பிலோ ஆவரேஜிலிருந்து அவருக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் சராசரியாக அவருக்கு சம்பளம் போக அவர் பார்க்க முடியும். இன்றைக்கு ஒரு சாதாரணமாக எந்த ஒரு வேலையை செய்யணும், ஒரு முள் வெட்டணும் வாங்க, ஒரு விறகு வெட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கிராமப்புறங்களில் கூட சொன்னாலும் இன்றைக்கி வந்து ஒரு சராசரி சம்பளம் 600-800 ரூபாய் சராசரியாக. நம்ம வீட்டுக்கு நேற்று ஒரு முள்வேலி அமைக்கிறதுக்கு கூப்பிடும்போது அவங்களுக்கு வந்து குறைஞ்சது 2000 ரூபாய் சம்பளம். ஒரு முள்வேலி வைக்கணும் வாங்கினாலும் கல்லை ஊனி ஒரு முள்வேலி வைக்கணும்னா அதுக்கு குறைஞ்ச சம்பளம் 2000 ரூபாய். இப்படி உள்ளூர்களில் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உள்ளூர்களில் சம்பளத்தினுடைய சம்பளம் வந்து பணத்திற்கு ஒரு மரியாதை எல்லாம் போச்சு, சம்பளம் வந்து உயர்ந்திருக்கு. வெளிநாடுகளை ஒப்பிடும்போது உள்ளூர்களில் தான் நல்ல சம்பளம். இதைத்தான் நான் சொல்கிறேன், வெளிநாடுகளை ஒப்பிடும்போது உள்ளூர்களில் நல்ல சம்பளம். ஆனால் நான் உள்ளூர்களில் ரொம்ப நீண்ட காலம் வேலை செய்யலை. ஆனால் உள்ளூர்களில் இன்றைக்கு நான் வேலை செய்யும்போது, இன்றைக்கு நான் ஒரு வேலைக்கு கூப்பிடும்போது ஒரு சின்ன வேலைக்கு 2000 ரூபாய் கொடுத்தா தான் அந்த சின்ன வேலையை முடிக்கிறாங்க. அப்போ அது மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு சராசரியாக ஒரு 20 நாளைக்கு அந்த வேலை கிடச்சிச்சுன்னா, ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா ஒரு 20 நாளைக்கு அவங்களுக்கு வேலை கிடச்சிச்சுன்னா கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய சம்பளம். இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை, இதுதான் உண்மை. இதில் ஏன் இவர்களெல்லாம் தங்களினுடைய வாழ்க்கை தரங்களை உயர்த்திக்க முடியல? எந்த வேலைக்கு போனாலும் இன்றைக்கி ஒரு 500-600 ரூபாய் இல்லாமல் நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்க. நம்ம ஊரில் ஒரு அத்தா கடை இருக்குது, அத்தா கடையில் வேலைக்கு போனீங்கன்னா குறைஞ்சது நீங்கள் கிளாஸ் கழுவுனீங்கன்னா 400 ரூபாய் சம்பளம் கொடுத்துருந்தார். இப்போ 400 ரூபாயில் இல்லை, இப்போ 600 ரூபாய் ஆயிடுச்சு. 3 வேளை சாப்பாடு, 3 வேளையும் சாப்பாடு, டிஃபன் கேரியர்லாம் அவங்க வீட்டிலேருந்து வந்துடும். 3 வேளையும் இவன் காலையில் இருந்து ஒரு 12 மணி நேரம் கிளாஸ் கழுவுற வேலை தான், கிளாஸை கழுவிட்டு கொண்டு போய் டீயை கொடுத்துட்டு வரணும், இந்த வேலை மட்டும்தான். இதற்கு ஒரு நாளைக்கு 600 ரூபாய் சம்பளம். இன்றைக்கு ஒரு கிளாஸ் கழுவுறவன் ஒரு மாதத்துக்கு வந்து 18,000 ரூபாய் சராசரியாக சம்பாதிக்கிறான், தங்குற இடமும் கொடுத்து நம்ம அத்தா கொடுக்குறாரு. ஊரில் நம்ம அத்தா ஒருத்தர் இருக்கார், தரமான ஒரு மனுஷன். இதில் உள்ளூர்களில் வந்து சம்பளம் இன்றைக்கி வாங்கலைன்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லோரும் நல்லா சம்பளம் வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் ஒரு டீ கடை இருக்குது, அந்த டீ கடையில் ஒரு இன்றைக்கி வந்து ஒரு டீ மாஸ்டருக்கு குறைஞ்ச சம்பளம் 600-800 ரூபாய், ஒரு டீ மாஸ்டருக்கு சம்பளம் 600-800 ரூபாய். அவங்க எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் மாதிரி தான், ஒரு ஷிஃப்ட்டு 3 ஷிஃப்ட்டு ஒரு நாளைக்கு. காலையில் 4 மணிக்கு டீ கடையை திறக்கும்போது 4 மணிலேருந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஒரு மாஸ்டரும், அதுக்கப்புறம் அந்த ஒரு பேட்சாக 3 பேட்ச் மாறுது. அவர்களினுடைய சம்பளம் அப்படின்னு வரும்போது அந்த அவர் வந்து ஒரு மாதத்துக்கு அந்த டீ கடையை ரன் பண்ணுறது கொடுக்கக்கூடிய சம்பளம் மட்டுமே கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் மட்டும் கொடுக்குறாரு.
அப்ப அவருடைய வருமானம் எவ்வளவு இருக்கும், அவரோட வருமானம் எவ்வளவு இருக்கும். அதே வேளையில இந்த ஒவ்வொரு ஆண்டும் இவர்கள் எல்லாருக்குமே வந்து வெக்கேஷன் சுற்றுலா வந்து எல்லா ஊர்களுக்கும் கூட்டிட்டு போறது. அந்த ஒரு டீ கடையில இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு எம்என்சி ஒரு கார்பரேட் கம்பெனி செய்ய முடியாத ஒரு சாதாரண ஒரு டீ கடையில செய்யறாங்க. ஊர்ல இன்னைக்கு ஒரு செருப்பு தைக்கணும், ஒரு செருப்பு தைக்கிறதுக்கு போய் செருப்பை போட்டோம்னா ஒரு காலங்களில் 1 ரூபா 2 ரூபா, இன்னைக்கு சராசரியா எடுத்துக்கோங்க 50 100 ஒரு செருப்பு. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஒரு 10 செருப்பு தைச்சோம், 10 ஜோடி செருப்பு தைச்சிட்டா அவங்களுடைய நிலை என்ன? ஒரு காலங்களில் ஒரு பெட்டி கடை வச்சா ஒரு ஏதோ வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு பெட்டி கடை வச்சா அவன் ஒரு 2-4 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 பிளாட் இடம் வாங்குறான், 2 வீடை வாங்கிடுறான். இது நடக்குதா இல்லையா? சாத்தியமாகுதா இல்லையா? சராசரியா சென்னையில் நான் இருக்கும்போது ஒரு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டினுடைய வருமானம் நான் சொல்றது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 15-18 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ல அன்னைக்கு இருந்த வருமானம், சராசரி வருமானம், மாதத்திற்கு வருமானம் மட்டுமே 3 லட்சம் ரூபாய் மொத்தமா அந்த முதலாளி பையில உள்ள போட்டு கட்டி தான் எடுத்துட்டு போவார் பணத்தை. அவரு எத்தனையோ வீடு வாங்கினார், ஒரு சாதாரண ஒரு ஃபாஸ்ட் ஃபுட், இத்தனைக்கும் எழுத படிக்க கூட தெரியாது. அப்படி சம்பாதிக்கிறவங்க எல்லா இடங்களிலும் சம்பாதிக்கிறாங்க. இதுல வந்து வெளிநாடுகளில் வந்து தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் எல்லாம் இல்லை. இது நம்மளாம் நமக்கு நாமே ஒரு ஒரு நிலை வச்சிருக்கிறோம். காலையில் எழுந்த உடனே டீ குடிச்சா தாப்பா நம்மளால அடுத்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னா அது நம்மளுடைய நமக்கு அது இருந்தால் தான் ஒரு திருப்தி அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம். இன்னைக்கு செல்ஃபோனை பார்த்தா தான் சாப்பிட முடியுது, டிவி பார்த்தா தான் சாப்பிட முடியுது, செல்ஃபோன் இருந்தால் தான் நம்ம குளிவரையிலிருந்து கழிவறைக்கு வரைக்கும் செல்ஃபோன் இருந்தால் தான் எல்லாமே வருது அப்படிங்கிற ஒரு காலம் ஆகிப்போச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் இதுல ஒரு ஒரு சாதாரண மனிதனுடைய சாமானியனுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. அந்த ஒவ்வொருவனுடைய வாழ்க்கை தரமும் எப்படி எப்படியோ உயர்ந்திருக்கு. ஒரு காலத்துல சைக்கிள்ல போறது ஒரு பெரிய விடயமாக இருந்த காலங்கள்ல இருந்து இன்னைக்கு 2-வீலர் சாதாரணமா ஆயிப்போச்சு, காரும் சாதாரணமா ஆயிப்போச்சு, இன்னைக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா ஆயிடுச்சு. அப்போ மனிதனுடைய வாழ்க்கை தரங்கள் உயர்ந்ததா இருக்கே தவிர வாழ்க்கை தரங்கள் கீழே போகல. ஆனா இதுல இன்னும் நிறைய வேலை இருக்கு. எந்த எடுபடி வேலையா இருந்தாலும் இன்னைக்கு ஊர்ல வந்து சராசரி 600-1000 ரூபாய் சம்பளம் சராசரியா. எலக்ட்ரீஷியன் சம்பாதிக்கிறாங்க, கொத்தனார் சம்பாதிக்கிறாங்க, கார்பன்டர் கார்பன்டர்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஊரில் கார்பன்டர் கொத்தனார் எலக்ட்ரீஷியன் அல்லலாம் காசை அல்ல அல்லன்னு அல்லலாம், உண்மையிலேயே அல்ல அல்லன்னு காசை அல்ல முடியும். கொத்தனாராக இருக்கட்டும் சித்தாளாக இருக்கட்டும் ஏன் உழைக்கிறாங்க அதுக்காக பாவம் அவங்க நல்லா வரட்டும். கொத்தனாரிலிருந்து கார்பன்டர்லேருந்து ஒரு எலக்ட்ரீஷியன்லேருந்து ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ்லேருந்து இவங்களெல்லாம் அல்றாங்க காசை. ஏன் யாருங்க அல்லல? மணலை வந்து மணல் அடிக்கக்கூடியவங்க ஒரு லாரியில் டிப்பரில் மணல் அடிக்கிறாங்க, இல்லை மாட்டு வண்டியில் அவங்க கூட தான் சம்பாரித்து பல இடங்களில் இடங்களையும் வீடையும் வாங்கி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய ஒரு ஒன்று தான். ஒன்றுமே இல்லை, எங்கள் ஊரில் சின்னையாப்பான்னு ஒருத்தர் இருக்கிறார். அவங்க வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இப்போ எனக்கே ஒரு நான் இப்போ எனக்கே ஒரு அவரை வந்து 40 வருஷமாக தெரியும். அவர் நான் பார்க்கறதுலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச 35 வருஷ காலமாகவே ஆடு மேய்க்கிறார். அவர் வந்து தம்பி எப்படி இருக்கிற அப்படின்னு தான் கொஞ்சம் ஒரு ஒரு இழுத்து பேசுவார். நம்ம ஊர்களெல்லாம் ஒரு ஒரு ஊரில் யாராவது ஒரு ஆள் இப்படி இருப்பாங்க கிராமப்புறங்களில். அவர் தன்னுடைய அந்த ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். இன்னுமே ஆடு தான் மேய்க்கிறார், இன்னுமே ஆடு தான் மேய்க்கிறார். அவரினுடைய வாழ்க்கை தரம் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட அவர் இடம் வாங்காத ஏரியாவே இல்லை, எல்லா ஏரியாவிலையும் இடம் வாங்கி வச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட இப்ப கூட ஒரு 18 சென்ட் வாங்கியிருக்கிறார். இப்ப ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தகவல் ஒரு 18 சென்ட் இடம் வாங்கியிருக்கிறார். அவர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு முக்கியமான ஒரு மெயின் ரோட்ல செம இடத்தை போட்டு வாங்கியிருக்கிறார். கனடாவில் இருக்கிற நான் வாங்க முடியாது, அவர் வாங்கியிருக்கிறார். என்கிட்ட ஒரு அவசரத்துக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுன்னு கேட்டா நான் போய் சட்டி முட்டியெல்லாம் உருட்டி தான் பார்க்கணும், அப்படி இருந்தாலும் வராது. சட்டி முட்டி உருட்டினா எப்படி 1 லட்சம் ரூபாய் வரும்? அவர்கிட்ட கேட்டீங்கன்னா சொடக்கு போற நேரத்தில் 25 லட்சம் ரூபாய் தூக்கி போடுவார். இத்தனைக்கும் ஒரு கைலிய கூட ஒழுங்கா கட்ட மாட்டார், சட்டை போட மாட்டார். அவரு அவரினுடைய வாழ்க்கை தரம் அங்க உயர்ந்திருக்கு. இதை நான் இதை முடிவில் சொல்றேன். எப்படி வாழ்க்கை தரம் உயருது, ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய வாழ்க்கை தரங்கள்ல இருந்து மாறுறான் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு 35 வருடமா இருக்கக்கூடிய அவர் பேசும்போது என்ன நல்லா இருக்காங்களா, வீட்டுல எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, தம்பி எப்ப வரும் அப்படின்னு எங்க அம்மா கிட்ட கேட்டிருக்கிறாரு. அவரு அவருடைய ஒரு ஒரு மகளை வந்து
நல்ல ஒரு கல்லூரியில் படிக்க வைக்கிறாரு. அவருடைய மகள் ஒரு கல்லூரியில் படிக்கிறாங்க. மகன் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்பி ஒரு மகனை வந்து மகனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு மகனுக்கு திருமணம்லாம் செஞ்சு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்து, ஆனால் அவர் வாழ்ந்து கொண்டிருப்போம் ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீடு தான். அவர்கிட்ட பார்க்கும்போது என்ன ஒன்றுமேல ஆடுமைச்சு தர்றாரு அப்படின்னு ஏளனமாக வேணால் பார்த்துட்டு போவானுங்க. ஆனால் அவர் இன்னைக்கு நம்ம கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். எவனையும் காலகையை பிடிக்கலை, எவனையும் ஏமாத்தலை, எவங்கிட்டையும் கொள்ளையடிக்கலை. 35 ஆண்டு காலமாக ஆடு மேய்த்து இன்றைக்கு மிக உயர்ந்த ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு மனிதர். அவரை இந்த சமூகம் மதிக்குதா? ஒரு பேரும் மதிக்க மாட்டான். அவன் ஆடு மேய்க்கிறவன் போவான். ஆனால் அவரிடம் ஒரு அவசரத்துக்கு 25 லட்சம் ரூபா வேணும்னு சொன்னேன்னா உடனடியாக கொடுக்க முடியும். என்னால் சத்தியமாக கொடுக்க முடியாது. இதை இப்படி ஒரு தரங்களை நம்ம பார்க்குறோம். இதில் ரெண்டு விடயங்களை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பேசுகிறோம். ரெண்டு விடயங்களில் கொத்தனார் 1000 ரூபா சம்பளம் வாங்குகிறான், ஆனால் அவனுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்காது. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன? ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு கொத்தனார் 600 ரூபாய்க்கு குடிப்பான். 600 ரூபாய்க்கு குடித்தாலும் சராசரியாக 400 ரூபாய்க்கு குடித்தான்னா அவனுக்கு சராசரியாக பீடி சிகரெட்டு அதே மாதிரி டீ இதுக்கு ஒரு 100, 200, 300 ரூபா வச்சுக்கிட்டிங்கனாலும் ஒரு நாளைக்கு அவனுடைய குடியும் குடித்தனம் அதற்கப்புறம் இதனுடைய இந்த செலவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 800 ரூபாய் ஆகும். அவன் கொண்டு போய் வீட்டில் கொடுக்குறது 200 ரூபாய் கொடுப்பான். அவன் மனைவிக்கிட்ட 200 ரூபாய் கொடுப்பான். அந்த அம்மா 200 ரூபாய் வச்சு குடும்பத்தை ஓட்டான். இதுதான் இன்றைய நடைமுறை வாழ்க்கை. அதே மாதிரி ஆட்டோ ஓட்டுறவனாக இருக்கட்டும், ரிக்ஷா ஓட்டுறவனாக இருக்கட்டும், மூடை தூக்குறவங்களாக இருக்கட்டும், இவர்கள் என்ன செய்கிறாங்க? ஐயோ எனக்கு உடம்பு வலிக்குது, உடம்பு வலிக்குதுன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அவனுடைய வருமானத்தில் 70-80% குடிக்கிறான். அவனுடைய வருமானத்தில் ஒரு 5-10% குடித்தா பரவாயில்ல, 70%, 80% அவன் குடிக்கிறான். அந்த 70%, 80% அவன் குடித்து அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய வருமானத்தை விட, அதாவது பில்கேட்ஸு கூட இந்த இவ்வளவு தான் அளந்து குடிப்பாங்கிறான் பில்கேட்ஸ். ஏன்னா அவன் பெரிய கோடீஸ்வரன், இவ்வளோ தான் அளந்து குடிச்சிட்டு பார்த்துட்டு போயிடுவானுங்க வச்சுப்பிட்டு. இவன் என்ன செய்வான்னா கோட்ரு கோட்ரா, அதாவது ஃபுல்லு ஃபுல்லாக வாங்கி வாங்கி குடிக்கிறான். ஒரு அம்பானி கூட அவளை குடிக்க மாட்டார். ஏன்னா பணக்காரன் கொஞ்சமாக குடிக்கிறான், கணக்கு பண்ணுறான், எதுக்கு இதுக்கு மேலே இவ்வளவுன்னு பார்க்குறான். ஆனால் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்கிறவன் சொல்லக்கூடியவன்லாம் தன்னுடைய வருமானத்தையும் மீறி குடிக்கிறான். அப்போ பணக்காரன் யார்? இவன் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடிக்கக்கூடியவன் தான் பணக்காரனாக இருக்கிறான். அவன் பணக்காரன் இல்லை, இவன் தான் பணக்காரன், இவன் தான் பணக்காரன். உதாரணத்துக்கு நான் இன்னொரு விடயத்தை சொல்கிறேன். எங்கள் அப்பா ஒரு டீ மாஸ்டர். எங்கள் அப்பா டீ மாஸ்டராக இருக்கும்போது அவர் ஒரு 40 பைசா சம்பளத்திலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார். அவர் 40 பைசா சம்பளத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து உயர்ந்து நடந்து போய்கிட்டு இருந்த ஒரு வேலைக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்து நடந்து போவார். 4 மணிக்கு நடந்து போகிறான்னா கடைக்கு போகும்போது 5:30 ஆகிடும். 5:30 போனோன்னா அடுப்புக்கரியை போட்டு உடனடியாக பாய்லரை பற்ற வச்சு உடனடியாக எல்லாத்தையும் ஊதி அதை பண்ணி இதை பண்ணி 5:30 வரும்போதெல்லாம் இல்லை 5:30 வரும்போதெல்லாம் எப்படியாவது டீயை போட்டு கொடுத்துடணும்னு சொல்லி வேகமாக வேலை செய்வார் இவர். அதே மாதிரி இந்த மார்கழி மாதங்கள்லாம் தலையில் ஒரு மப்ளரை கட்டிக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்து போவார். அவர் என்னுடைய வாழ்க்கை தரம் வந்து 25 பைசா 30 பைசாவில் ஆரம்பித்தவர், கிளாஸ் கழுவ ஆரம்பித்தவர், ஒரு டீ மாஸ்டராக உருவெடுக்கிறார். கடைசியாக எங்கள் அப்பா வந்து 600 ரூபா சம்பளம் வரைக்கும் வேலை செஞ்சார். கரைஞ்சது 400 ரூபா சம்பளம், 600 ரூபா சம்பளம் வரைக்கும் இருந்தார். கடைசியாக அவர் நடந்து போய்கிட்டு இருந்தவர், அவருடைய வாழ்க்கையில் அவரே உழைத்து ஒரு டைனமோ சைக்கிள் வாங்கினார். எங்கள் அப்பா வாங்கும்போது ஒரு டைனமோ சைக்கிள், அவரே உழைத்து ஒரு டைனமோ சைக்கிளை ஓட்டிகிட்டு போனார். இதுதான் அவரினுடைய வாழ்க்கை. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டு தர மாதிரி வந்தார். நான் 2001 என்னுடைய வேலையை முதல்ல நான் போகும்போது எனக்கு ஸ்டைஃபன் எனக்கு கொடுக்கும்போது அந்த ஸ்டைஃபன் நான் கேட்டன் டெக்னாலஜிலாம் கஷ்டப்பட்டு படித்து முடித்து போகும்போது எனக்கு வரக்கூடிய ஸ்டைஃபன் வந்து 250 ரூபா எனக்கு ஸ்டைஃபன். நான் பல்லாவரத்தில் வந்து தங்குறேன். பல்லாவரத்தில் தங்கும்போது பஸ்ஸில் இருந்து பஸ்ஸுக்கு போகணும், ரூமுக்கு கொடுக்கணும், இதுக்கு இடையில வாரத்துக்கு ஒரு நாள் ஆஃப் இருக்குது, அன்றைக்கி சாப்பிட்டுக்கணும், அதுக்கப்புறம் வெளியில் போகும்போது ஒரு வேலை சாப்பிட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது இந்த 250 ரூபாயை வச்சு தான் என் வாழ்க்கை ஓடிச்சு. அப்போ ஒரு 3 மாதங்கள் ஓட்டும்போது அந்த தாஜ் ஏர்கேட்டர்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளைட் கிச்சனில் அவங்களே டிசைட் பண்ணி இவங்களுக்கு ஒரு 400 ரூபா சம்பளம் கொடுக்கலாம், பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களாம் ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு ஒரு 400 ரூபாயை கொடுத்தாங்க. இப்போ இதுக்கடையில் என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு. அப்போ நான் முத வேலைக்கு போகும்போது 250 ரூபா எனக்கு ஸ்டைஃபனாக கொடுக்கக்கூடிய எனக்கு அன்றைக்கு ஊக்கத்தொகையாக ஊதியமாக கொடுத்தது அந்த ஸ்டைஃபனாக கொடுத்தது 250 ரூபா. இந்த 250 ரூபாயில் இருந்து நான் ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சிலையெல்லாம் நான் வேலை செய்கிறேன். அப்போ நான் வேலை செய்யும்போது எனக்கு 110 ரூபா சம்பளம்லாம் கொடுத்துருக்குறாங்க. 100, 110, 130 ரூபா இதெல்லாம் நான் வாங்கியிருக்கிறேன். ஒரு நல்ல ஒரு நிலையிலிருந்தும் நான் பிளாட்ஃபார்முக்கும் போகிறேன். பிளாட்ஃபார்மில் என்ன செய்ய நடக்குது, எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, அங்கே நல்ல சம்பளம். அப்போ அந்த காலங்களில் ஸ்டார் ஹோட்டலில் விட பிளாட்ஃபார்மில் நல்ல சம்பளம். அப்போ அந்த 100, 130 சம்பளம் கிடைக்கும்போது அது நமக்கு பெரிய சம்பளமாக இருக்குது. அப்போ அங்கே போகும்போது அங்கே போகிறோம்.
அங்க போய் அதுக்கப்புறம் 250 இருந்து 200 ரூபாய் மாதத்துக்கு இருக்கும்போது அது ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பளம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு 3000 3500 ரூபாய் சம்பளம் வருது. அப்ப அந்த சம்பளம் வந்து வாழ்க்கை தரம் கொஞ்சம் உயருது. அந்த வாழ்க்கை தரம் உயரும்போது வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லும்போது மலேசியாவுக்கு போகும்போது மலேசியாவில இருந்து முத முத அடிச்சு பிடிச்சி ஒரு 18,000-20,000 சம்பளம் வாங்கும்போது அது ஒரு பெரிய சம்பளமாக இருந்தது. அங்கிருந்து அப்படியே சிங்கப்பூருக்கு போகும்போது ஒரு 70,000-80,000 சம்பளம் மாசத்துக்கு ஒரு 60,000-70,000 சம்பளம் வரும்போது அது ஒரு பெரிய உடையமாக இருந்தது. சரி, இங்கிருந்து கப்பலுக்கு போகணும்னு போகும்போது கப்பல்ல இருந்து 80,000 ஒரு 1,00,000 ரூபாய் மாசத்துக்கு வருது அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய உடையமாக இருந்தது. இப்ப கனடாவுக்கு வந்ததுக்கு பிறகு மாசம் 1,00,000 சம்பாதிக்கிறேன், மாசம் 3,00,000 சம்பாதிக்கிறேன், மாசம் 2,00,000 சம்பாதிக்கிறேன், மாசம் 3,00,000 சம்பாதிக்கிறேன். அது வேலை வாய்ப்புகளை பொறுத்து, நான் வந்து இரவு பகல் வேலை செய்யறதை பொறுத்து. இப்ப இதை வைத்துக் கொண்டு இப்ப இன்னைக்கு மாதம் கனடாவில் ஒரு குடும்பம் நடத்தினா சராசரியாக ஒரு 2,50,000 ரூபாய் வேணும். மாதத்திற்கு கனடாவில் குடும்பம் நடத்தினா ஒரு 2,50,000 ரூபாய் வேணும். நானும் குடும்பம் நடத்திட்டு தான் இருக்கிறேன், என்னுடைய குடும்பமும் இருக்கு, நாங்களும் வளமோடு நலமாக வாழ்றோம். 250 ரூபாய் வாங்கும்போது, 250 ரூபாய் மாச சம்பளம் வாங்கும்போது எனக்கு பீடி சிகரெட்டு பிடிக்கிற பழக்கமும் இல்லை, தண்ணி அடிக்கிற பழக்கமும் இல்லை. எனக்கு அந்த தேவை போதுமானதாக இருந்தது. 100 ரூபாய் சம்பளம் வாங்கும்போதும் சரி, எனக்கு அது போதுமானதாக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து நான் சாப்பிட்றது, நான் வேலை செய்கிற இடங்களை சாப்பிட்டுக்கிறேன், தங்குறது மட்டும்தான் வெளியில், நான் வேற எனக்கு பீடி சிகரெட்டு பழக்கம் இல்லை, எனக்கு குடிப்பழக்கம் இல்லை. அதனால எனக்கு அந்த காசும் மிச்சம் இருந்துச்சு. அந்த காசு அப்போ மிச்சம் இருக்கும்போது என்னுடைய அம்மாவுக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் நான் அன்றைய காலங்களில் நான் பூர்த்தி செஞ்சேன். அன்றைய காலங்கள்லேயே நான் இதெல்லாம் வந்து பூர்த்தி செஞ்சுருக்கிறேன். எங்கள் அம்மா ஒரு அழகான ஒரு வாட்ச் ஒன்று வாங்கி கட்டியிருந்தாங்க ஒரு 800 ரூபாய்க்கு. அந்த வாட்ச் ஸ்ரீரங்கத்தில் வரும்போது என்னை சேர்த்து விடுறதுக்கு காலேஜுக்கு வரும்போது தொலைஞ்சு போச்சு. அப்போ தொலைஞ்சு போகும்போது அது கிட்டத்தட்ட 2001-2003 அது தொலைஞ்சு போனோன்னு எங்கள் அம்மா வந்து அதாவது கூச்சலிட்டு கத்து கதறி ரொம்ப ஒரு அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனநிலை, ரொம்ப ஒரு மோசமான மனநிலைக்கு போனாங்க. அன்றைக்கு நான் சொன்னேன், ஒரு பெரிய சபதமாக எடுத்தேன், எங்கள் அம்மாவுக்கு இந்த வாட்சை நான் வாங்கியே கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ நான் இந்த இங்கே ஸ்ட்ரைஃபனில் வேலை செஞ்சு, அங்கே வேலை செஞ்சு, இங்கே வேலை செஞ்சேனா எங்கள் அம்மாவுக்கு அதே மாதிரியான ஒரு கோல்டு வாட்சை வாங்கி கொடுக்குறேன். கோல்டு மாதிரி ஒரு வாட்சை எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்குறேன். இது ஒரு அந்த காலத்தோட ஒரு பெரிய சாதனையாக இருந்தது. அதற்கப்புறம் நான் அங்கே வேலை செய்யும்போது சென்னையில் வரைக்கும் வேலை செய்யும்போது கூட எங்கள் அப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு கனவு டிவிஎஸ் சாம்பில் போகணும் அப்படின்னு. அப்போ அவருக்கு ஒரு டிவி சாம்பை, அந்த காலங்கள்லேயே அவருக்கு ஒரு டிவி சாம்பை வாங்கி கொடுக்குறேன். இதை நான் சொல்றதுனா ஒரு 15-18 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ஏன்னா நான் வெளிநாட்டு வாழ்க்கைக்கு வந்து ஒரு 18 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போது நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் 250 ரூபா சம்பாதிக்கும் போதும் சரி, 100 ரூபா சம்பாதிக்கும், ஒரு நாளைக்கு 3,000 ரூபா சம்பாதிக்கும் போதும் சரி, மாதத்துக்கு 20,000 சம்பாதிக்கும் போதும் சரி, மாதத்திற்கு 60,000 சம்பாதிக்கும் போதும் சரி, மாதத்திற்கு 1,00,000 சம்பாதிக்கும் போதும் சரி, இப்போ மாதத்திற்கு 2,00,000 3,00,000 1,50,000 2,00,000 சம்பாதிக்கும் போதும் சரி, இதில் எந்த ஒரு காலகட்டங்கள்லையுமே ஒரு குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு நெருக்கடி வந்ததில்லை, வாழ்வாதாரத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்ததில்லை. ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், அது வேறு விடையும். இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்க, குடியும் இல்லை, குடித்தனமும் இல்லை. அதுதான் இங்கே மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் அடைந்த ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. ஊரில் 500 ரூபா சம்பளம் வாங்குறவன் சராசரியாக ஊர் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து 3 வேளையும் சாப்பிட்டு, இல்லை ஒரு வேளை வீட்டில் சாப்பிட்டு வர்றவன் வெளியில் 1 வேளை சாப்பிட்டுட்டு ராத்திரி வீட்டுக்கு போயிடுறான். அப்படி இருக்கும்போது அவனுடைய தேவைகளை மட்டும் இன்றைக்கி ரேஷன் கடையில் அரிசி வாங்குறான், அப்படி இல்லைன்னா அவனுக்கு தேவையான விவசாயத்தை அவனே பண்ணிக்கிறான், அங்கேருந்து அவனே நெல் எடுத்துக்கிறான், அப்படி நெல் எடுக்க வழி இல்லாதவனுக்கு ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிட்றான். அப்படி வாங்கி சாப்பிடும் போதும் இவன் அதை வைத்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு வளராமல் இவன் என்ன செய்கிறான், இவன் வாங்குற 500 ரூபாயையும் கொண்டு போய் 400 ரூபாயை டாஸ்மாக் கடையில் கொடுக்குறான். அரசு என்ன செய்யுது, நீ எல்லா நீ மட்டும் இல்லை உன்னுடைய தலைமுறையாக தினக்கூலியாகவே இருந்து நீங்கள் எல்லாம் நாசமாக போகணும் அப்படின்னு சொல்லி அரசு என்ன செய்யுது, தாய் அம்மா அம்மாவினுடைய ஆத்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நிறைய பேர் அலையிறாங்க. அம்மாவினுடைய ஆத்மா, அந்த அம்மா தான் பசங்களுக்கு, அந்த அம்மா தான் பிள்ளைங்களுக்கெல்லாம் வாயில் பாட்டில் வச்சு கோட்டரை வச்சு ஊற்றி இதை அரசுடைமையாக மாற்றியது. அப்படி அரசுடைமையாக மாற்றியதை அப்படியே ஐயாவும் கையில் எடுக்கிறாரு. அப்பா இது நல்ல பெரிய வருமானத்தை முரட்டு வருமானமாக இருக்குது அப்படின்னு அவங்க கையில் எடுத்து ஒட்டுமொத்தமாக தமிழ் சமுதாயத்தை அழித்து குட்டிச்சவராக்கி இந்த விஜய் டிவி, அந்த டிவி, இந்த டிவியில் ரெண்டு குத்து பாட்டை போடு, பிள்ளைங்களை எல்லாம் பாட்டு பாட சொல்லி, சன் டிவி, அந்த டிவி, இந்த டிவின்னு போட்டு இந்த பிள்ளைகளினுடைய பிள்ளைகள் இன்றைக்கு வளர்கின்ற பிள்ளைகளினுடைய மனநிலையை மாற்றி
அதே போல இங்கே வந்து இவன் பூரா அவன் குடிச்சு குடிச்சு வரப்போ இவன் நாசமாகவே போயிடும், இவன் கடைசி வரைக்கும் இப்படியே இருப்பான். அதனால கடைசியில் இவன் எங்கே போவான், எங்கே போனாலும் இங்கே தான் வரணும்னு சொல்லி இவனுக்கு ஒரு மருந்து மாத்திரையை கொடு, அவனுக்கு ஒரு நோயை கொண்டு வா இப்படின்னு சொல்லி வருடம் முழுவதும் இவன் போராடி கொண்டிருக்க உடனாகவே மாறுறான். இதனால 500 ரூபாய் சம்பாதிக்கிறவனால அடுத்த நிலைக்கு உயர முடியல. இதே இல்லை, நான் சவால் விட்டு சொல்கிறேன். நான் ஊரில் ஒரு சின்ன ஒரு 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 பரோட்டா கடை வச்சுருக்கிறேன், இல்லை ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருந்தேன், இல்லை நான் ஒரு பிரியாணி கடை வச்சுருந்தேன், அப்படி இல்லை நான் ஒரு சின்ன ஒரு தொழில் பண்ணேன், இல்லை நான் ஒரு ஊரில் ஒரு எலக்ட்ரீஷனாக இருந்தேன், இல்லை நான் ஒரு ஊரில் கொத்தனாராக இருந்தேன், நிச்சயமாக சவால் விட்டு சொல்கிறேன், என்னுடைய ஊரில் நான் ஒரு பெரிய நல்ல ஒரு தொழில் அதிபராகத்தான் இருந்திருப்பேன். ஏனென்றால் நான் சம்பாதிக்கக்கூடிய தொகையை நான் என்ன செய்கிறேன், சம்பாதிக்கக்கூடிய தொகையை நான் எனக்கு தேவையானவற்றை சேமித்து நான் என்னுடைய எனக்கு தெரிந்த ஒரு தொழிலை செய்ய முயற்சி செய்து அடுத்த கட்டத்திற்கு உயர்வேன். ஒருத்தன் வேலைக்கு வான்னு கூப்பிட்டா ஊரில் எவன் வேலை செய்கிறான், எவன் வேலை செய்கிறான், ஒரு வேலை வேலை செய்ய மாட்டான், அவன் வேலைக்கே போக மாட்டான். ரஜினி படம் வந்துச்சுன்னா 1 மாதம் லீவு, அஜித் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு ஷூட்டிங்கில் இருக்கிறான்னு சொன்னாங்க 2-3 மாதம் லீவு, அதுக்கப்புறம் இவங்களுக்கு பால் ஊற்றி இவன் பாலாக போகணும், அதற்கப்புறம் இந்த வாரம் இந்த திரைப்படம் வெளியீடு, நாளைக்கு இந்த திரைப்படம் வெளியீடு, நாளை மறுநாள் இந்த இவனுக்கு இது, தீபாவளி பொங்கல் அது இது, ஆடி அமாவாசை கூத்தும் கும்மாளம் திருமணம், அதற்கப்புறம் கருமாதி, இந்த விடயங்கள் இதெல்லாம் வந்துச்சுன்னா இவன் எவனும் வேலைக்கே போகிறதில்லை, தன் வேலைக்கே போகிறதில்லை. அப்படி இவன் வேலைக்கு போகாமலே ஒரு ஒரு தீபாவளி ஒரு நாள் வந்துச்சுன்னா இவனுக்கு தீபாவளி 3 மாதம். இப்படிப்பட்ட ஒரு நிலைகளை மனநிலையில் இருக்கக்கூடிய இவர்கள் இந்த காலமும் இல்லை, எந்த ஒரு காலத்திலும் திருந்த மாட்டானுங்க. ஊர்களில் நான் இருந்திருந்தேன்னா நிச்சயமாக ஒரு பெரிய தொழில் மட்டும்தான் இருந்திருப்பேன். எனக்கு வெளிநாட்டு வாழ்க்கையே இல்லை, நான் வெளிநாட்டுக்கே வரலை. இதே நான் ஊரில் ஒரு திருமணம் செய்திருந்தாலும் ஊரில் இருந்திருந்தாலும் நிச்சயமாக நான் ஒரு தொழில் இருந்திருப்பேன். ஊரில் எல்லாரும் என்கிட்ட வந்து உதவி கேட்கக்கூடிய அளவிற்கு, ஒரு 10 பேர் வேலை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இருந்திருப்பேன். ஏனென்றால் அந்த உழைப்பு எங்கே இருந்தாலும் உழைச்சாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னா உழைக்கிறோம். ஊரில் இருக்கிறவன் உழைக்கிறது கிடையாது. ஊரில் இருக்கிறவன் உழைக்காம மாப்பிள்ள ஒரு 100 கொடுங்க மாப்பிள்ள, இந்த வச்சு வந்தேன் அப்படியே வந்தேன் சாராய கடைக்கு வந்தேன், என்ன மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள ஏங்க, இப்போ எனக்கு தெரிஞ்சு எங்கள் பகுதிகளில் எல்லாம் என்கிட்ட காசு வாங்கிட்டு குடிக்காதவனே இருக்க மாட்டான் அந்த அளவுக்கு மாதிரி. இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இதை யாரையும் நான் குறை கூற வேண்டும் என்பதற்காக சொல்லலை. ஏனென்றால் இன்றைக்கு இந்த எல்லாருமே வந்து இப்படி மற்றவங்களை ஏச்சு பிழைச்சிடணும், உழைக்கிறது இல்லை, அடுத்த கட்டத்துக்கு முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் வர்றதில்லை, இதுதான் இங்கே அழிவு. அதுக்கப்புறம் வேலைக்கு வரணும்னு சொன்னால் ஒரு கொத்தனாரை வச்சு ஒரு வீடை முடிச்சிங்கன்னா அது நீங்கள் ஒரு 4 கல்யாணம் பண்ணதுக்கு சமம், 4 கல்யாணம் பண்ணதுக்கு சமம். 1 கல்யாணம் பண்ணுறதே கஷ்டம், 4 கல்யாணம் பண்ணுறது இவ்வளோ கஷ்டம், அதற்கு சமம். அவன் வந்து கொத்தனாராக இருக்கிறவன் வந்து வீடையும் முடிச்சு கொடுக்க மாட்டான், ஒரு 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 கார்பெண்டராக இருக்கிறவன் வந்து ஒரு ஜன்னலை போட்டு கொடுப்பானா அந்த ஜன்னல் காலியாக தான் கிடக்கும். இந்த வரேன்னு சொல்லுவான், 4 மாதம் வர மாட்டான், இந்த வந்து பூசுறேன்னு சொல்லுவா அவன் பூசவே மாட்டான். இது போல இந்த ஒரு ஐயா வீட்டில் ஒரு ஃபேன் போச்சு, இந்த வரேன்னு சொல்லிட்டு காசு வாங்கி போனால் நான் வரவே மாட்டான். ஒன்றும் இல்லை, என்ன எங்கள் வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று போயிடுச்சு, அந்த ஃப்ரிட்ஜு போனதை எங்கள் அம்மாவும் கொண்டு போய் பாவம் வயசான காலத்தில் எங்கேயோ கொண்டு போய் ஐயா இதை பாருங்க ஐயா இதை பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா, இவன் ஒருத்தன் இதை கேஸ் ஏற்றணும், இதில் ஒருத்தன் இதில் லீக் இருக்கு, இதில் ஒருத்தன் அதில் லீக் இருக்கு. இப்போ இந்த கேள்வியை கேட்டதுக்கு இதுக்கு இதற்கே ஒரு ஒரு அமௌண்ட்டு செலவாயிடுச்சு, 7-8000 ரூபா செலவாகி போச்சு. அதற்கப்புறம் ஒருத்தர் வந்து நான் வந்து இந்த இதை வந்து மாற்றித்தரேன்னு சொல்லி அவர் ஒரு 6 போட்டு போயிட்டார், ஒரு 6000 ரூபாயை, கடைசியில் ஒன்றுமே பண்ணாமல் ஒரு 14000 ரூபாய் செலவு. இதற்கு ஒரு 20000 ரூபாய்க்கு ஒரு ஃப்ரிட்ஜே வாங்கியிருக்கலாம். இப்போ இங்கே எப்படி பார்க்கப்படுது, எவ்வளவு விடயங்கள் இருக்குது, எவ்வளவு அயோக்கியத்தனங்கள் இருக்குங்க, இவ்வளவு அந்த உள்ளூருக்குள்ளே தான் நடக்குது. ஏன் உள்ளூரில் நடக்குது, உழைக்கணும், நம்ம வேலை செய்யக்கூடிய வேலைக்கு ஏற்ற சம்பளம் இருக்கணும், இல்லை எங்களால் வேலை செய்ய முடியும், வேலை செய்ய அந்த நாணயம் இல்லை. இதெல்லாம் இல்லைன்னா எவனொருவனும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. உள்ளூரில் பாருங்கள், ஒரு சின்ன வளையல் கடை வச்சுருப்பான், அவன் எங்கேயோ போயிருப்பான், சின்ன பொட்டு கடை வச்சுருப்பான், அவன் எங்கேயோ போயிருப்பான், வேர்க்கடலை விற்றுருப்பான், முறுக்கு விற்பான், அவன் எங்கேயோ போயிருப்பான். ஏனென்றால் அவன் வாங்கக்கூடிய சம்பளங்களை முறையாக சேகரித்து வாழ்க்கையில் முன்னேறான். இதுதான் ஒன்றுமே இல்லைனாலும் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஆனால் தான் 500 ரூபா வாங்குற 1000 ரூபா வாங்குறேன்னா, ஒரு ஊரில் ஒரு சமையல் மாஸ்டர் இருக்கிறவன் இன்னைக்கு போற சமைச்சு முடிச்சுட்டு 1000 ரூபாயை கஷ்டப்பட்டு வாங்கிட்டு அவர் 600 ரூபாய்க்கு மிதந்துட்டு இருப்பான் தண்ணியில், அது எப்படி வாழ்க்கையில் உருப்படுவான். அதனால் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் முதல்ல என்ன செய்யணும், 500 ரூபா வருமானம் இருக்கா, 100 ரூபா வருமானம் இருக்கா, அந்த வருமானத்தை நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் சேமிக்கணும். அந்த வருமானத்தை சேமித்து கூட வைக்கலாம்னு இப்போ கவலை இல்லை, முறையாக அந்த வருமானத்தை நீங்கள் வந்து பாதுகாக்கணும்.
அது எவ்வளவு வருமானம் வருது என்பதை நீங்க பாதுகாக்கணும். இல்ல அந்த வருமானத்தை வைத்து நீங்கள் யாருக்கிட்டையும் போய் நிக்காம எவங்காலையும் விழுகாம நீங்கள் வருமானத்தை வைத்து வாழ்க்கையை நடத்தணும். இப்போ ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது ஒரு மாதத்திற்கு 30,000 ரூபாய் உள்ளூர்களில் வந்து அவ்வளவு பெரிய செலவு இருக்காது. சராசரியாக அப்படி இப்படி போனாலும் ஒரு 6,000, 7,000, 8,000 செலவு பண்ணாலும் ஒரு 22,000 ரூபாய் மிச்சம் வருது. இந்த ஏன் 22,000 ரூபாய் மிச்சம் வச்சு குழந்தையினுடைய பள்ளி கட்டணத்தை ஏன் கட்ட முடியாது, இல்லை ஏன் அடுத்து அவனுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியாது, ஏன் உயர்த்த முடியாது? உள்ளூரில் இருக்கும்போது எங்கள் அப்பா டிவிஎஸ் சாம்பி கேட்டார்னு வாங்கி கொடுக்க முடிஞ்சிச்சு, எங்கள் அம்மாவுடைய கோல்டு வாட்சு காணாமல் போச்சுன்னு சொன்னோம் ஒரு கோல்டு வாட்சை வாங்கி கொடுக்க முடிஞ்சது, எல்லா தேவைகளும் செய்ய முடிந்தது. அதற்கப்புறம் நான் எனக்கு தேவையான அடுத்த கட்டத்திற்குத்தானே நான் வந்து எனக்கு நான் ஒரு ஒரு இடம் வாங்கணும், ஒரு ஒரு வீடை கட்டணும் அப்படின்னு இருக்கும்போது தானே நான் ஒரு வெளிநாட்டிற்கு வந்து அங்கே எங்கேன்னு போய் அதற்கப்புறம் ஏதோ ஒன்று செஞ்சு அது அந்த தேவைகளை செய்கிறேன். ஆனால் அதற்கு முன்னாடி எனக்கென்று ஒரு தொழில் இருந்திருந்தா, இல்லை நான் உண்மையிலே ஒரு கொத்தனாராக இருந்திருந்தேன் ஊர்லன்னா, நிச்சயமாக நான் ஒரு பெரிய ஒரு பெரிய மேஸ்திரியாக வந்திருப்பேன். கிட்டத்தட்ட இருக்கிற வீடுகளை பூரா நான் நிறையா கான்ட்ராக்ட் எடுத்து நிறையா சம்பாரிச்சிருப்பேன். அதற்கு மிக முக்கிய காரணம் நாணயம் இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், அதே வேளையில் உழைக்க வேண்டும். இதை எதையும் எவனும் செய்கிறதில்லை. இதுதான் அதனால தான் இன்னைக்கு தமிழை தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறான். சென்னையில் போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வடமாநிலத்தவன் இருக்கிறான். இன்னைக்கு உள்ளூரில் டைல்ஸ் ஓட்டுறதுலேருந்து வடமாநிலத்தவன் உள்ளூருக்கு வந்துட்டான். ஏன் வந்தான்? இவன் நல்லா வேலை செய்கிறதில்லை, அதனால் அவன் வந்தான். இதுதான் மிக முக்கியமான காரணம் இளைய தலைமுறைகள். ஆகவே விழிப்புணர்வு நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் 500 ரூபாய் சம்பாதிச்சாலும் வாழ்க்கையில் முன்னேறலாம், 50 ரூபாய் சம்பாதிச்சாலும் வாழ்க்கையில் முன்னேறலாம், 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் வாழ்க்கையில் முன்னேறலாம். முன்னேறுவதற்கு நீங்கள் அதற்கு என்னை பொறுத்த வரைக்கும் எவன் ஒருத்தன் குடிக்காமல் ஒருத்தன் வாழ்க்கையில் இருக்கிறானோ அவன் பெரிய பணக்காரனாக நிச்சயமாக மாற முடியும். நான் எவன் படத்துக்கும் போகிறதில்லை, எவன் படம் பார்க்கறதுக்கு 1000, 2000 டிக்கெட் கொடுக்கறதும் இல்லை. கனடாவுக்கு வந்தாலும் சரி, ஊருக்கு இருந்தாலும் சரி, அது எனக்கு அவசியமும் இல்லை, தேவையும் அல்ல. அப்படி நான் இவன் படத்தை பார்க்கணுன்ற அவசியமும் இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. நான் ஏன் அவன் படத்தை பார்க்கறதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்? நான் பைத்தியமா? நான் என்ன பைத்தியமா? இவன் படம் ரிலீஸ் ஆகுது, தலை படம் வெளியாகுது, நான் போய் ஏன் பார்க்கணும்? எனக்கு என்ன, அது என்ன, ஒரு வெறும் கதை தானே? அது என்ன, நிஜம் இல்லை, வெறும் கதை தானே? அந்த கதையை வந்து நான் என்ன ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு டிவியில் போட போகிறான், வரப்போகுது, பார்க்க போகிறேன். இதை நான் ஏன் அன்னைக்கு போய் அவனுக்கு ஏன் பால் ஊற்றணும்? அவன் என்ன பால் ஊற்றுற அளவுக்கு அவன் பெரியாளா? அவன் சமூகத்தில் பெரிய சேவை பண்ணுவனா? அவனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் ஏன் போய் அவனுக்கு பால் ஊற்றணும்? பெத்தவனுக்கு பால் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறேன், பெத்த தாய் அட ஐயா பால் வாங்கிட்டு வந்தோன்னா அவளை தூக்கி போட்டு மிதிச்சுக்கிறேன். எவனோ ஒரு கண்டகண்ட நாய்களுக்கெல்லாம், கண்டகண்ட தெருக்குத்தாடிகளுக்கெல்லாம் நான் ஏன் பாலை வாங்கி ஊற்றணும்? அப்படிங்கெல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான்னா நிச்சயமாக தமிழ் சமூகம் முன்னேறும். இங்கே வந்து தமிழ்நாட்டில் தமிழை நிற்க வேலை, இங்கே எவன் வேலை செய்கிறான்? எவன் வேலை செய்கிறான்? ஒரு வேலை வேலை செய்கிறது கிடையாது. அதனால் சிந்தித்து செயல்படுங்கள் இளைய தலைமுறைகளே. நான் உங்கள் எல்லாருக்குமே இதைத்தான் நான் சொல்லுவேன், தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க. வாழ்க்கையில் எவ்வளவு விடயங்கள் இருக்குது, எவ்வளவு சம்பாதித்தாலும் ஒருவனால் முன்னேற முடியும். இன்றைக்கு சாமானியன் சாதனை படைக்க முடியாததற்கு மிக முக்கியமான காரணம் இந்த குடிதான். இந்த குடியை விட்டுட்டு நீங்கள் எல்லாரும் சம்பாதிக்கக்கூடிய தொகையை நீங்கள் வந்து சரியான முறைகளை செலவு செய்தால் நிச்சயமாக நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும், ஒரு ஆட்டோ ஓட்டுறேன் 10 ஆட்டோ வாங்கி ஓட்டுறான், ரிக்ஷா ஓட்டுறேன் 10 ரிக்ஷா வாங்கி முதலாளியாக இருக்கலாம், நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே சரியான முறைகளில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடியதை சரியான முறைகளில் நீங்கள் செலவு செய்தால், நீங்கள் குடிக்காமல் ஒருத்தன் உலகத்தில் இருந்தான்னா அவன் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்தவனாக வருவான். அதனால தான் 2-3 எடுத்துக்காட்டுகள்லாம் சொன்னேன். விழித்துக் கொள்ளுங்கள் இளைய தலைமுறைகளை. நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன் சமூக ஆர்வலர்.